ஏழையின் மூங்கில் ரெஸ்டாரண்ட். ஒரு கிராமத்துல ஜெக்குங்கிற பெயர் கொண்ட ஒரு ஆளு தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்து வந்தாரு. ஜெக்கு மூங்கிலால நல்ல நல்ல பொருட்களை செய்வாரு. ஆனா கிராமத்துல பெருசா வருமானம் இல்லாததால அவர் தன்னோட குடும்பத்தோட கமலா நகருக்கு வந்து சேர்ந்தாரு. அப்புறம் அவர் கமலா நகர்ல ரோட்டோரத்துல குடிசையை கட்டி இருந்தாரு. அப்புறம் அதே இடத்துல மூங்கில்ல பொருட்களை செஞ்சு தன்னோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அவரோட வியாபாரமும் நல்லபடியா போயிட்டு இருந்தது. ஜக்கு எந்த இடத்துல குடிசையை கட்டி இருந்தாரோ அதுக்கு நேரெதிர ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஜக்குவோட பசங்க எப்பவும் ரொம்ப ஆசையோட அந்த ரெஸ்டாரண்டையே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஜக்குவோட பையன் ஜக்கு கிட்ட சொன்னா, அப்பா அங்க பாருங்களேன், எதிர்க்க அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து எவ்வளவு நல்ல வாசனை வருது. இன்னைக்காவது எங்கேயும் அங்க கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுங்க. தான் பையன் சொல்றதை கேட்டுட்டு ஜக்கு ரொம்ப வேதனையோட சொன்னாரு, சரிப்பா கண்ணா, ஒரு நாள் கண்டிப்பா உன்னாங்க சாப்பிட கூட்டிட்டு போறேன். ஆனா இப்போதைக்கு நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்லப்பா. ஒரு நாள் ஜக்குவுக்கு மூங்கில் பர்னிச்சர் செய்ய ஒரு பெரிய ஆர்டர் கிடைச்சது. அதுல அவருக்கு நல்ல வருமானம் கிடைச்சது. அவர் தன்னோட பையன் கிட்ட சொன்னாரு, கண்ணா எங்கப்பா இருக்க, ரெடி ஆயிடு, இன்னைக்கு உன்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு போறேன். நிஜமாவாப்பா? சரி வாங்க. ஆமாப்பா, சீக்கிரமா கிளம்பு, போலாம். அப்புறம் ஜெக்கு தன்னோட குடும்பத்தை கூட்டிகிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் கிட்ட போனாரு. ஆனா ரெஸ்டாரண்டோட கார்டு அவரை வாசலையே நிறுத்தி வெளியே அனுப்பிட்டாரு. அப்புறம் அவர் சொன்னாரு, இங்க ஏழைங்களுக்கு இடம் கிடையாதுன்னு. அவங்க மூணு பேரும் ரொம்ப சோகமா அங்கிருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனா ஜெக்குவோட மனசுல இது ரொம்ப வேதனையை கொடுத்தது. அப்புறம் அவர் அந்த இடத்துல புதுசா ரெஸ்டாரண்ட் கட்டணும்னு முடிவெடுத்தாரு. ராத்திரி தூங்கும்போது அவரோட மனசுல ஒரு ஐடியா தோணுச்சு. அப்புறம் அவரு காலையில எழுந்ததும் பக்கத்துல இருந்த காட்டுக்குள்ள போனாரு. அங்கிருந்து நிறைய மூங்கில் மரங்களை வெட்டி கொண்டு வந்தாரு. அப்புறம் ஃப்ரீயா இருந்த நேரத்துல காலியா இருந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாரு. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவரு மூங்கிலால ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டினாரு. அது பாக்கிறதுக்கே ரொம்ப கவர்ந்தெழுத்தது. அப்புறம் அவர்கிட்ட இருந்த பணத்தை வச்சு நல்ல நல்ல உணவுகளை அவர் செஞ்சாரு. அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில எழுதி வச்சாரு, ஏழைகளின் மூங்கில் ரெஸ்டாரண்ட். இப்ப அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஜனங்க சாப்பிட வர ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவரு ரொம்ப குறைஞ்ச விலையில ஜனங்களுக்கு உணவை கொடுத்தாரு. ஜக்குவோட ரெஸ்டாரண்ட்ல உணவுகள் விலை குறைவா இருந்தாலும் ரொம்ப சுவையா இருந்தது. மெல்ல மெல்ல அவங்க வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் ஜெக்குவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு எதிரில இருந்த பெரிய ரெஸ்டாரண்ட் மூடப்பட்டது. மெல்ல மெல்ல ஜெக்குவோட வேலை நல்லா போச்சு. அங்க யார் யார் பணம் இல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு ஃப்ரீயா சாப்பாடும் கொடுத்தாரு. அதுக்கு தான் சொல்லுவாங்க, நாம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். அப்புறம் எப்பவும் திமிர காட்டக்கூடாது. ராமும் கமலும் ரெண்டு அண்ணன் தம்பிங்க. அவங்க ரெண்டு பேரும் ஷாம்பூர் கிராமத்துல அவங்க அப்பா அம்மா கூட இருந்தாங்க. அவங்களுக்கு முட்டை கோழி பண்ணை இருந்தது. ராமும் கமலும் பெரியவங்களான உடனே அவங்க அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப கோலாகலமாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ராமோட மனைவி பேர் தான் கமலா. அப்புறம் கமலோட மனைவி பேர் விமலா. ராமோட மனைவி கமலா நல்லபடியாக நடந்துப்பா. அவள் வீட்டுக்கு வந்த உடனே வீட்டு வேலைக்கான பொறுப்புகளை எடுத்துக்கிட்டா. அவள் காலையில் சீக்கிரமாக எழுந்து மாமனார் மாமியாருக்கு சேவை செய்வா. வீட்டில் எல்லாருக்காகவும் சமைப்பா. கமல் அப்புறம் அவரோட மனைவி விமலாவுக்கும் சேர்த்து சமைப்பா. ஆனா அதே சமயம் கமலோட மனைவி விமலா ரொம்பவும் தந்திரக்காரின்னு தான் சொல்லணும். அவ ரொம்ப தந்திரமா ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி வீட்டு வேலை எதுவுமே அவ செய்ய மாட்டா. கமலாக்கா, எனக்கும் சேர்த்து கொஞ்சம் சமைச்சிருங்களேன், எனக்கு தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. சரி விமலா, நான் உனக்காக சமைச்சிடுறேன், இங்க வா, நான் உனக்கு தலையில தைலம் தேய்ச்சி விடுறேன். இந்த மாதிரி கமலா எல்லாருக்கும் உதவி செஞ்சு எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டா. மெல்ல மெல்ல ராமுவும் கமலாவும் கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க அப்பாவோட தொழிலை இன்னும் முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. அதை பார்த்துட்டு விமலா ரொம்ப பொறாமப்பட்டா. ஒரு நாள் அவ கமல் கிட்ட என்ன சொன்னான்னா, இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க, உங்க அப்பா கிட்ட உடனே பேசி பாகத்தை பிரிக்க சொல்லுங்க. அப்படி இல்ல உங்க அண்ணி இருக்காங்களே, மொத்த பங்கையும் அவங்க அமைக்கிடுவாங்க, அப்புறம் நாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கமல் தன்னோட பொண்டாட்டி சொல்றதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டான். அப்புறம் தன்னோட அப்பா கிட்ட சொன்னா, அப்பா இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போதும், நம்ம வியாபாரத்துல எனக்கு கூட பங்கு வேணும். நீ என்னப்பா பேசுற, உனக்கு பங்கு வேணுமா? குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போக போறியா? ஆமாங்கப்பா, இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னா சரிப்பா, உன் விருப்பப்படியே செஞ்சிடறேன். ராம் கமலோட அப்பா வீட்டை பாகம் பிரிக்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசினாரு. ஆனா அப்பா சொன்னதை கேட்டுட்டு ராம் என்ன சொன்னாருன்னா, அப்பா நீங்க என்னப்பா பேசுறீங்க,
இந்த வீட்டை எப்பவுமே பாகம் பிரிக்க கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, கமலுக்கு இந்த வீடும் நம்ம கோழி பண்ணையும் வேணும்னா ரெண்டுத்தையும் நீங்க அவன் கையிலயே ஒப்படைச்சிருங்க. நானும் கமலாவும் நம்ம கிராமத்துக்கு வெளியில இருக்கிற நம்ம வீட்டுல இருக்கிறோம். சபாஷ்பா கண்ணா, நான் உன்கிட்ட இதைத்தான் எதிர்பார்த்தேன். அப்புறம் மறுநாளே ராமுவும் கமலாவும் அவங்க வீட்டை விட்டுட்டு கிராமத்துக்கு வெளியில இருக்கிற வீட்டுல தங்க போயிட்டாங்க. அதை பார்த்துட்டு விமலாவும் கமலும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ராமுவும் கமலாவும் அந்த பழைய வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அங்க கமலா கையில ஒரு பாட்டில் கிடைச்சது. கமலா அந்த பாட்டில சுத்தம் பண்ணி அந்த பாட்டிலோட மூடிய திறந்த உடனே அதுக்குள்ள இருந்து ஒரு மாய ஆத்மா வெளியில வந்துச்சு. அதை பார்த்துட்டு கமலா ரொம்பவே பயந்து போயிட்டா. பயப்படாத கமலா, என்ன ஒரு சைத்தான் மந்திரவாதி இந்த பாட்டில்ல அடைச்சி வச்சிட்டான். நீ என்ன விடுதலை பண்ணிட்ட, அதனால நான் உனக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டவன். அப்படி சொல்லிட்டு அந்த ஆத்மா காத்துல தன்னோட கைகளை அசைச்சது. கொஞ்ச நேரத்துல அந்த பழைய வீடு ஒரு புது நல்ல வீடா மாறி போச்சு. அப்புறம் கூடவே ஒரு போல்ட்ரி ஃபார்மும் உருவாயிடுச்சு. அதுல மாடர்ன் டெக்னிக்ல மிஷின் எல்லாம் போடப்பட்டு இருந்துச்சு. அதுல நிறைய முட்டைகளும் கோழிகளும் இருந்தது. அதை பார்த்துட்டு கமலா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறம் இங்க கமலும் விமலாவும் வியாபாரத்துல கவனம் செலுத்தாததால வியாபாரமே மூழ்கி போயிடுச்சு. கமல் தன்னோட தவறுகளை உணர ஆரம்பிச்சான். அவன் போய் தன்னோட அண்ணங்கிட்டையும் அப்பா கிட்டையும் மன்னிப்பு கேட்டான். அப்புறம் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து இருக்க ஆரம்பிச்சாங்க. ராமுவும் ஷாமுவும் சுந்தர் நகர்ல ஒரே காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் காலேஜுக்கு போவாங்க, ஒரே கிளாஸ்ல படிச்சாங்க. அப்புறம் காலேஜ் கேன்டீன்ல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவாங்க. அவங்க ரெண்டு பேருமே சாப்பாட்டு ராமன்கள். அப்புறம் குறும்புத்தனமும் பண்ணுவாங்க. அவங்க எந்த வேலை செஞ்சாலும் சாப்பாட்டை பத்தி மட்டுமே யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாம சாப்பிடும் போதெல்லாம் அவங்க நிறைய வம்பெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு நாள் ஹிஸ்டரி டீச்சர் கிளாஸ்ல பாடம் எடுக்கும் போது அப்போதான் ஷாமுவுக்கு காலேஜ் கேன்டீன்ல சமோசா பண்ற வாசனை வந்துச்சு. அவன் ராமு கிட்ட சைகை காட்டி என்ன சொன்னான்னா, ஏய் ராமு, அங்கே பாத்தியா எவ்வளோ நல்ல வாசனை வந்துகிட்டு இருக்குன்னு. அப்புறம் இங்க இந்த ஹிஸ்டரி பீரியட் எப்போ முடியும்னு தெரியல. அட ஆமாப்பா ஷாமு, நானும் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வா, ஏதாவது வேலை பண்ணுவோம். அவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்துட்டு ஹிஸ்டரி டீச்சர் என்ன சொன்னாருன்னா, ஏ ராமு ஷாமு, ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? கிளாஸ்ல இருக்கீங்களா இல்ல பார்க்ல இருக்கீங்களா? அமைதியா உட்காருங்க. ஐயோ சார் சார், எனக்கு வயிறெல்லாம் ரொம்ப வலிக்குது சார். சார், நான் வெளியே போலாமா சார்? சரி சரி, ரெண்டு பேரும் உடனே வெளியே போங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷத்தோட கிளாஸை விட்டு வெளியே வந்தாங்க. அப்புறம் நேரா அவங்க கேன்டீனுக்கு போனாங்க. கேன்டீனோட ஓனர் அவங்கள பார்த்ததுமே கவலைப்பட ஆரம்பிச்சாரு. அப்புறம் அங்க வேலையாட்கள் கிட்ட சொன்னாரு, ஏப்பா சோட்டு, அந்த ரெண்டு சாப்பாட்டு ராமன்கள் வந்துட்டாங்க, இன்னைக்கு என்ன சாப்பிடுவாங்களோ தெரியல. ராமுவும் ஷாமுவும் சமோசா வேணும்னு கேட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க நிறைய சமோசாக்களை காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் அங்க இருந்த மத்த பசங்க எல்லாம் அவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஒரு பையன் ஜக்தார் கிட்ட சொன்னா, என்ன அங்கிள், நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, இன்னைக்கும் சமோசா மொத்தத்தையும் அவங்களே சாப்பிட்டாங்க. நானும் இவங்களால கவலையா இருக்கேன், என்ன பண்ண சொல்ற? அப்பதான் அந்த பையன் ஜக்தாரோட காதுல ஏதோ விஷயத்த சொன்னான். ஓ, இதுவும் சரிதான்ப்பா, நாளைக்கு நான் இப்படியே செய்யறேன். மறுநாள் ராமுவும் ஷாமுவும் கேன்டீனுக்கு வந்த உடனே அவங்க பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அதாவது ஒரு டேபிள்ல ரெண்டு பவுல் நிறைய நூடுல்ஸ் இருந்தது. ஆமா அங்கிள், என்ன சவால் இது, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அட, நீங்களா? வாங்க வாங்க, இதெல்லாம் உங்களுக்காக தான்ப்பா. ஏப்பா, இந்த ரெண்டு பவுல்ல இருக்கிற நூடுல்ஸ யார் ரெண்டு நிமிஷத்துல சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கேன்டீன்ல ஃப்ரீயா சாப்பாடு கொடுக்கறேன். அதை கேட்டதும் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஐயோ அங்கிள், இவ்வளவுதான் விஷயமா? அப்படி ஒருவேளை சாப்பிட முடியலன்னா? அப்படி சாப்பிட முடியலன்னா வருஷம் முழுக்க அவங்க பணம் தரணும். ராமுவும் ஷாமுவும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த சவாலுக்கு அவங்களும் தயாருன்னு சொன்னாங்க. ஆனா ராமுவும் ஷாமுவும் அந்த நூடுல்ஸ சாப்பிட ஆரம்பிச்சாங்களா, அப்ப அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அந்த நூடுல்ஸ் கடையில காரம் நிறைஞ்ச நூடுல்ஸ் இருந்தது. அவங்களுக்கு காரமா இருந்ததால கத்த ஆரம்பிச்சாங்க. ஏப்பா, காரம் தாங்க முடியல, செத்தோம் செத்தோம், யாராவது தண்ணி குடுங்கப்பா. ஆமா ஆமாப்பா, தண்ணி குடுங்க, சீக்கிரம் தண்ணி குடுங்க. அப்பதான் கேன்டீனோட ஓனர் ஜக்தா சொன்னாரு, ஏ சோட்டு, இவங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடு, கூடவே ஒரு கிளாஸ் பாலும் கொடு. அப்புறம் கண்ணா, உங்களுக்கு கொடுத்த ரெண்டு நிமிஷம் முடிஞ்சு போயிடுச்சு, அவனா நூடுல்ஸ் அப்படியே இருக்கப்பா.
சரி சரி எழுந்திருங்க, போய் முகத்தை கழுவிட்டு வந்து ஒரு வருஷத்துக்கான பணத்தை கொடுங்க. ராமுவும் ஷாமுவும் சேலஞ்ச் படி ஒரு வருஷத்துக்கான பணத்தை கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் ரெண்டு பேரும் காதை புடிச்சுக்கிட்டாங்க. யாருக்கிட்டையும் இனிமே கலாட்டை பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. அதுலயும் சாப்பாட்டு விஷயத்துல யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டோம்னு சொன்னாங்க.